அனைவருக்கும் வணக்கம். உணவுகளில் சிலர் இஞ்சியை உபயோகிப்பதே இல்லை, ஏனெனில் அவர்களுக்கு இஞ்சியின் பயன் பற்றி தெரியாமல் இருக்கலாம். இஞ்சியின் பயன்பாட்டை பற்றி பாட்டிகளை கேட்டால் அதன் மருத்துவ குணத்தை விரிவாக சொல்வார்கள். இஞ்சி சாறோடு தேன் கலந்து சூடாக்கி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கரண்டு வீதம் சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வர தொந்தி கரைந்துவிடும். இஞ்சி சாறில் எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட நல்ல பசி ஏற்படும். சிலருக்கு சாப்பிட்ட எதுவும் ஜீரணமாகாமல் இருக்கும். அவர்கள் இஞ்சி மிளகு இரண்டையும் அரைத்து சாப்பிட நல்ல ஜீரணம் ஏற்படும். சிலர் வயிற்றுப்போக்கால் அவதிப்படுவார்கள். அவர்கள் இஞ்சியை வதக்கி தேன் விட்டு கிளறி நீர் விட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை காலை மாலை இரண்டு வேளையும் குடித்து வர வயிற்றுப்போக்கு தீரும். பலருக்கும் வாய்வு தொல்லை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அவர்கள் இஞ்சியை அரைத்து நீரில் கலந்து தெளிந்த பின் அந்த நீரை எடுத்து துளசி இலை சாறை சேர்த்து ஒரு கரண்டு வீதம் ஒரு வாரம் சாப்பிட்டு வர வாய்வு தொல்லை நீங்கும். இஞ்சியிலுள்ள சில மருத்துவ தன்மைகள் இரத்த குழாய்களில் ஏற்படும் இரத்த உறைவு காரணமாக வரும் மாரடைப்பை தடுப்பதாக கண்டுபிடித்துள்ளனர். தீராத இருமல் மற்றும் சளி தொல்லைகள் இருப்பவர்கள் ஒரு துண்டு இஞ்சியை தோல் நீக்கி நசுக்கி ஒரு கோப்பை பாலில் இட்டு காய்ச்சி வடிகட்டி அதனுடன் கற்கண்டு சேர்த்து குடித்து வர இருமல் சளி தொல்லைகள் நீங்கும். இருமல் சளி வந்தால் இந்த முறையை பின்பற்றி பாருங்கள், உடனடி பலன் கிடைக்கும். உடலில் எந்த கோளாறையும் வலிகளையும் போக்கும் வல்லமை படைத்தது இயற்கை மூலிகைகள்தான். இயற்கையின் ஓர் கொடைதான் இந்த இஞ்சி. மூட்டு வலி உட்பட எந்த வலியையும் போக்கும் தன்மை இஞ்சிக்கு உண்டு. கொதிக்கும் தண்ணீரில் இரண்டு துண்டு இஞ்சியை நறுக்கி போட்டு அந்த தண்ணீரை குடித்து பாருங்கள். உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.